வணக்கம். சத்து குறைபாடற்ற இளம் தலைமுறையை உருவாக்கும் வகையிலும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் சத்தான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்த போக்குவரத்து துறை அமைச்சர். இனி விரிவான செய்திகள். வருடந்தோறும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. நடப்பாண்டில் ஊட்டச்சத்தை தூண்டுதல் என்ற தலைப்பில் பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்ட ஆட்சி அலுவலக வளாகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் சார்பில் தேசிய ஊட்டச்சத்து மாத உணவுப் பொருள் கண்காட்சி நடைபெற்றது. இக்கண்காட்சியினை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்படும் இரத்த சோகை பற்றிய விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தினை கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த ஊட்டச்சத்து உணவுப் பொருள் கண்காட்சியில் 5 வயது வரை குழந்தைகளின் சராசரி எடை மற்றும் உயரம், இரத்த சோகை, சக்தி தரும் உணவுகள், வளர்ச்சி தரும் உணவுகள், சாப்பிடக்கூடிய உணவுகள், சாப்பிடக்கூடாத உணவுகள், சத்தான உணவுகள், சத்தான காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஊட்டச்சத்து தகவல்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் ஊட்டச்சத்து உணவுகள் குறித்த தகவல்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. எனவே பொதுமக்கள் அனைவரும் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவில் ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை பெற்று நோயற்ற நலவாழ்வு வாழ வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சத்து குறைபாடற்ற வருங்கால சந்ததியை உருவாக்கும் வகையில் சத்தான மற்றும் ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.